கர்மம் வந்துருச்சு சிசிருக்கெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு அறுத்து போட்டு அது முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பே அந்த குழந்தையை கட் பண்ணி வெளியெடுத்துட்டு குழந்தைக்கு மஞ்சக்காமல ஜாண்டிக்ஸ் அட்டாக்ஸ் ஆயிருக்கு. எல்லா குழந்தைக்கும் பிறக்கும் பொழுது அது இருக்கும். நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தைய காலையில ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வெயில போடுவாங்க. எதுக்கு? அந்த சூரிய ஒளி வைட்டமின் சியை கிரகிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அது சரியா போடும். இவனு 8வது மாசத்துல அறுத்து போட்டுட்டு சுவாசிக்க மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் சொல்றேன், இதயத்தனை ஓட்டம் இருக்கான். ஓட்டை எந்த குழந்தைக்கு? பிறந்த குழந்தைக்கு. பிறந்தோடனே குழந்தையே துரும்புதான் இருக்கும், அதுக்குள்ள இதயம் துரும்புதான் இருக்கும், அதுக்குள்ள ஓட்டம் வந்துருச்சாமா. அப்புறம் சொல்லுவாங்க போகும்போது சரியாயிரும். எப்படி சரியாகும்? பழந்துச்சுன்னா சரியாயிரும். பழன கட்டி யாருன்றது நீங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் மட்டும் வச்சிடம் பண்ணுவாங்க, இங்கு பெற்றலை வச்சு ஜாண்டிஸ் இருக்கிற ஜாண்டிஸ் ஊசியை போட்டு தடுப்பூசியை போட்டு எல்லா வேலையும் பார்த்து அதுலயே இருந்து நோயாளி ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சத்தையே நோக்கி வெளியே வருது அந்த குழந்தை. அதனாலதான் இன்னைக்கு பிறக்கும் போதே நோய் குழந்தைகள். அப்போ இந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு வளரல உடல் உறுப்புகள். உள்ள இருந்த சுரப்பிகள் வளர காட்டி வெட்டி எடுத்துட்டு அவசரப்பட்டு அம்மாவுக்கு இடுப்பளிக்கா உள்ள வைக்கணும். டாக்டருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் வேணும். ரெண்டே கான்செப்ட். நாடும் தலையிட்டு ஐயாவும் வெட்டு அதோட வச்சுட்டு இருக்காரு கோட் டாக்கே அப்படின்னு போட்டு போயிடுறாரு. இதனால் பாதிப்படைவது அடுத்து வரக்கூடிய சமூகம், அடுத்து வரக்கூடிய சமூகம். இன்னைக்கெல்லாம் ஈஸியா டேக் இட் ஈஸி எடுத்து போயிருவீங்க. அடுத்து வரக்கூடிய உருவாக்கக்கூடிய சமூகம் முழுக்க முழுக்க நோயாளிகளை உருவாக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. யார் தப்பு இது? உங்க தப்பு. எத்தனை பேர் விழித்திருக்கிறீர்கள்? கிடையாது. நிறைய தப்பு இருக்கு. இதெல்லாம் சமூக சாடல்கள். நிறைய பொது மீட்டிங்ல பேச வேண்டிய விஷயம் இதெல்லாம் விட்டுருங்க. நிறைய சமூக விழிப்புணர்வு சொற்பொழிவுகள் நிறைய பண்ணிட்டு இருந்தா பண்றது இல்ல, அதுக்கு டைம் இல்ல. நிறைய சாடல்கள் பேசியிருக்கோம் சாதக விஷயங்கள். அடுத்து அவர்களுடைய சமூகம் எவ்வளவு மோசமான ஒரு சமூக சூழல், சுற்றுப்புற சூழல். எதை விட்டுட்டு போறீங்க இந்த உலகத்துல? இயற்கை படைச்ச ஏதாவது திருப்பி அது மாதிரி உருவாக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்படி குழந்தை பிறந்த உண்மையும் அதில் இருக்கக்கூடிய அந்த உருவுகள் உள் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த கிரகத்தால தான் முடியும். அதிகமான சக்தி கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அந்த கிரகம் இருந்தா அதிகமா மோட்டிவேட் பண்ணும், கம்மியா இருந்தா கம்மியா மோட்டிவேட் பண்ணும். அந்த குழந்தை அழுது முடிச்ச உடனே எல்லாம் செட் ஆயிடும். இதுக்கு மேல எவ்வளவு பக்கத்துல வந்து அந்த கிரகம் மோட்டிவேட் பண்ணாலும் ஆகாது. முடிஞ்சு போச்சு டைம். ஆரம்பத்தில் எவ்வளவு அந்த சுரப்பிகள் சுரக்கிறதோ அதுதான் புரியறதா? அது அதன்படிதான் மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அவனுடைய பரிணாம வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், பக்குவ நிலை எல்லாமே ஏற்படுகிறது. இந்த இடத்துலதாங்க ஜோதிடம் வேலை செய்யுது. இதைத்தாங்க 1.5 மணி நேரமா நீ சொன்னேன். இதை விட்டுட்டீங்க எல்லாருமே. சூட்சமம் இதுதானே, இதை சொல்லியே சொன்னேன். எப்படி ஜோதிடம் வேலை செய்யும் போது தெரியணுங்க. கிரகங்கள் எப்படி ஆதிக்கத்தை மனிதர்கள் ஏற்படுத்துகிறது தெரியணுங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். கடைசியில சொன்ன மேட்டரை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த பேஸ் தெரியாம தானே நீ ஜோசியம்னா என்னன்னு தெரியாம என்னமோ தெரியலப்பா கட்டத்து கொண்டே கொடுத்தோம்னா என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றது சரியா இருக்கு, ஒரு சிலர் சொல்றது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உள்ள எப்படி இது இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அறிவியல்பூர்வமா சிந்திங்க. உங்களுக்குள்ள சிந்தனை ஓட்டுங்கள். சொல்ல 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 நான் ஒரு விஷயம் நீ 10 விஷயம் சிந்திங்க. அதுவும் அது அது சார்ந்ததா இருக்கணும். அதை விட்டு அடுத்தது யோசிக்க கூடாது. இது சொல்லிட்டாங்க என்றாலே அடுத்தது பத்தி சிந்திப்போம் அப்படின்னு படம் ஒன்று முடியாது. அப்ப இது சார்ந்த விஷயங்களை நோக்கி சிந்திக்க 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 நீங்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அந்த விஷயத்துல. அப்ப அடிப்படை சூட்சணம் இதுதான். இதை நம்ப நம்பணும் முதல்ல. இதுதான் இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல். இப்படித்தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை அடிச்சு சொல்றதுக்கோ ஆய்வு பண்றதுக்கோ நீங்க நம்மள்கிட்ட இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே எவனும் இல்லை. எல்லாம் என்ன பண்றான்? ஏற்கனவே எழுதி வச்ச புக்கை படிச்சு நீ என்ன மனப்பாடம் பண்ணி நானும் ஒப்பிக்கிறேன், நீயும் ஒப்பி, இந்த பக்கம் நான் ஒப்பிக்கிறேன், இந்த பக்கம் நீ ஒப்பி அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சுட்டு கடையுடைய ஆய்வுகள் செய்திருக்கிறார்களா? திறனாய்வு பண்ணியிருக்காங்களா? யாருமே பண்ணல. அதனால ஜோசி இன்னைக்கு பின்தங்கிய நிலையில இருக்கிறது இந்தியாவை பொறுத்த தலைமைக்கும். ஏன்னா இன்னைக்கு 6வது நூற்றாண்டு எழுதின புக்கை வச்சு பாதிச்சுட்டு இருக்கீங்க. 6வது நூற்றாண்டு, 7வது நூற்றாண்டு, 10வது நூற்றாண்டுகள்ல பிறப்பியல் ஜாதகமே இல்லை.
எடுத்து போட சொல்லுங்க ஜாதகத்தை. சார் ராமருக்கு ஜாதகம் இருக்கு அனுமானுக்கு ஜாதகம் இருக்குன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அதான் நம்மள உருவாக்கிக்கிட்டது புரியுதா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 18th century வரைக்குமே ரொம்ப சொற்பமா 18th century கூட ரொம்ப யாராவது முக்கியமான ஒருத்தர் கூட தான் ஜாதகம் பண்ணுவோம். 15th century வரைக்குமே ஜாதகமே இல்லை. ஜாதகம் புக்கு 15th century அப்புறம் உருவாகவே இல்லை. அப்ப எப்படி வளர்ந்து சொல்லியிருப்பாங்க? எதை வச்சு ஜாதகம் சொல்லியிருப்பாங்க? முழுக்க முழுக்க பிரசன்னம் சார்ந்த விஷயங்கள். அதனாலதான் பிரசன்னத்தை முதல்ல வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்தவன்டா இதான்டா பார்த்தான். தயவு செய்து சரியா பார்த்து நிச்சயமா பலன் சொல்லுங்க, நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. ஆனா அதற்கு தயாராக நாம் இருக்கிறோம்னா குழப்பான், வெளியே சொன்னா அவன் கேட்பான், சொல்லலன்னா எப்படி கேட்பான் அப்படின்னு குழப்பிட்டே இருக்கீங்க உங்களுக்குள்ள. நிச்சயமாக இறை அனுகிரகத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சகுனங்கள், ஓரைகள், நிமித்தங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மிக துல்லியமானது. ஏன்னா இறை அனுகிரகத்தால் சொல்றீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இறைவனால் மட்டுமே திருமணம் பிறப்பது ஆணா பெண்ணா மரணத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அப்ப இறைவனை மூலம் பயன்படுத்தக்கூடிய ஜோதிடம் என்னது? கோலைகள், சகுனங்கள், நிமித்தங்கள், பிரசன்னங்கள். இதன் மூலமா டெஃபினட்டா அறிவித்து சொல்ல முடியும். அதை பயன்படுத்தி உங்களுக்கு பாடத்தை கொடுத்தாச்சு. இப்பவே நீங்க எல்லாம் ஜோதிட துட்டு வாங்கி சம்பாதிச்சுன்றது ஃபீஸ் கொடுக்கணும். எந்த அளவு நீங்க முன்னேறிக்கணும்னு தெரியாது, நம்பிக்கை இல்லை. என்னங்க 4 months தான் போனோம், என்னமோ சொல்லி கொடுத்தாரு ஜோசியத்தை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை என்பதுதான் அடித்தளம். ஒரு குருவின் மீது சிஷ்யன் வச்சிருக்க நம்பிக்கை. உங்களை கூட நான் படுகொலையில இறக்கி விடுறேன்னா யார் இறங்கிட்டுக்கன்னு அர்த்தம்? நான் இறங்கிட்டுக்கேன்னு அர்த்தம். புரியுதா? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு சிஷ்யன் தப்பு பண்றாருன்னா அதனுடைய கெட்ட பலனை 20% 30% தான் அந்த சிஷ்யன் அனுபவிப்பார், 70% குரு தான் அனுபவிப்பார். அதனாலதான் குருவுக்கு இணையா எதுவுமே இல்லைன்னு சொல்றான். அதுதான் குருதட்சணை என்ன வேணாலும் கொடுக்கலாம் சொல்றான். ஏகலைவன் அதான் கேட்டான், குருதட்சணை என்ன குருவே வேணும், எது கேட்டாலும் தரேனா? அவர் கட்ட வரல கேட்டாரு, கட்டி கற்பனை கொடுத்தான். ஏன்னா அதற்கு இணையா எதுவுமே இல்லை இந்த உலகில். ஏன்னா இவன் தப்பு பண்ணான்னா இவனை பாதிக்கிறோட யார பாதிக்கும்? குருவதான் அதிகமா பாருங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ அந்த பிறப்பியல் ஜாதகம் எப்படி ஒரு மனிதனை தூண்டுவதாக இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சாதான் ஜோசியமே புரியும். சம்பந்தமே இல்லாம கட்டத்தை போட்டு மூணாம் இடத்துல இருந்தா இந்த பலன், நாலாம் இடத்துல இருந்தா அப்படின்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்க சுயமான சக்தி இங்க போச்சு, உங்கள்ட்ட இருக்க ஆன்ம சக்தி இங்க போச்சு, உங்கள்ட்ட இருக்கிற அற்புதமான அந்த உள்ளுணர்வு எங்க போச்சு, உங்கள்ட்ட இருக்க அந்த ஆன்மீகம் எங்க போச்சு? சொல்லி கொடுக்குற அப்படியே சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதை கேட்டு செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். எனக்கு சிராஸ் காப்பி வேண்டாம், புது பிரிண்ட் அவுட்டா வரணும். சிராஸ் காப்பி என்பது ஏற்கனவே உள்ளதை வச்சு திருப்பி என்ன பண்றது, போட்டு கொடுத்துட்டே இருக்கிறது, அது தேவையே இல்லை. புதுசு புதுசா உருவாக்க புது புது பிரிண்ட் அவுட் ஏற்படுத்துங்க, அதுதான் வேணும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நேரம் அதிகமா இருக்கு, நேரம் இல்லை. என்னை விட அதிகமா ஆய்வு செஞ்சு அதிகமா விஷயம் பண்ணி சிறந்த சோதனை நீங்க வரணும், வர முடியும். உங்க நேரம் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. இதுதான் என்னுடைய நிதர்சனமான உண்மை. அப்ப சொல்லிக் கொடுக்குற